மாணவர்களே, இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் நண்பர்கள். இப்போ மூணு ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி பார்க்க போறோம். மூணு நண்பர்கள், அவர்களுடைய குணங்கள், அவர்கள் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவர்களோட என்ன விரும்பி செயல்படுவார்கள், அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் குணங்களையும் பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த மூணு நண்பர்கள் யார் அப்படின்னா ஆதி, தமிழினி, ஜெரின். இவங்க மூன்று பேரும் நண்பர்கள். இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருடைய குணங்களை பற்றியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆதி. ஆதிங்கிற பையனை பாருங்கள். ஆதி வந்து நடனம் ஆட பிடிக்கும். ஆதிக்கு நடனம் ஆட பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடி மகிழ்வான். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்குமிங்கும் ஓடுவான். எளிதில் கோபப்படுவான். பழங்களை விரும்பி சாப்பிடுவான். பாருங்கள், இப்போ ஆதியை பற்றி நம்ம சொன்னோம். ஆதியோடைய குணம், ஆதிக்கு வந்து என்ன பிடிக்கும்னா நடனம் ஆட பிடிக்கும். அவள் அதேமாதிரி வீட்டில் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாய்க்குட்டி வச்சு வளர்ப்பான். ஒரு சில பேர் பூனைக்குட்டி வளர்ப்பாங்க, சில பேர் வந்து கிளி வளர்ப்பாங்க. அதேமாதிரி ஆதி என்ன வளர்த்துருக்கான், நாய்க்குட்டி வளர்த்துருக்கான், அதோட விளையாடுவான். அவன் அதிகமாக வீட்டில் என்ன பார்ப்பானா திரைப்படம் பார்க்குறான். அதேமாதிரி நம்மளுமே வெளியில் வந்து நின்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா பார்க்கும்போது நம்ம நடக்கிற திசையிலே வர மாதிரியே தெரியும். அது நம்ம எங்கே நின்று பார்த்தாலும் நம்மக்கிட்ட நேராக நிற்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து அங்குமிங்கும் ஓடுகிறான். அப்புறம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழனத்துக்கு வந்து பழங்கள் பிடிக்கும். இப்போ ஆதிபத்திய குணங்கள் ஃபுல்லாக படிச்சிடும். அடுத்தது வந்து தமிழினியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? தமிழினி வந்து புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். பயப்பட மாட்டாள். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். மீன்கள் வளர்க்கிறாள், அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். இப்போ இது யாருக்கு? தமிழினி. அவளுடைய குணங்கள் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கும்பொழுது இந்த சிறுவர் மலர் கதை புக்குகள்லாம் நிறைய படிப்பாள். அதை அவள் விரும்பி சாப்பிடுவது என்னது? முட்டையும் மீனும். அவன் அந்த ஆதி என்ன சாப்பிட்டான்? பழங்களை விரும்பி சாப்பிட்டான். அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே குணங்களே இருக்காது, ஒரே டேஸ்ட் இருக்காது. ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கும் மாணவர்களே. அதேமாதிரி இவன் என்ன செய்கிறா அப்படின்னா தயக்கமின்றி பேசுவாள். சில பேர் எப்படின்னா பேச்சு போட்டிக்கு மாணவர்கள் எழுந்திரிச்சு பேசுங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவோம், பயப்படுவோம். ஆனால் இவன் தமிழினி, பேச்சு திறமை உள்ளவர், அதனால் பேசக்கூடியவர். அதேமாதிரி வீட்டில் இவன் என்ன வளர்க்குறாள்? மீன் வளர்க்குறாள். அதை மற்றவர்கள் இல்லாமல் யாராவது விடுகதை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விடுகதையை வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய அந்த பண்பும் அவள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது யார்? மூன்றாவது நபராக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரின். இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான். மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். படக்கதைகளை விரும்பி படிப்பான். பூச்செடிகள் வளர்க்கிறான். வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். நன்றாக படம் வரைவான். பாருங்கள், இவனுக்கு என்ன பிடிக்கும்? இனிப்பு பிடிக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய குணங்களும் இருக்குது, அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த செயல்பாடுகளும் இருக்கும். இப்போ மூன்று பேரை பற்றி மாதிரி நம்ம படித்து பார்த்தோம். மூன்று பேர்த்தரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை, மூன்று பேருமே வெவ்வேறு இதாக தான் இருக்காங்க. அதேமாதிரி இப்போ நம்ம வகுப்பில் உள்ள மாணவர்களும் நிறைய பேர் இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு செயல்பாடு இருக்கும். படம் வர பிடிக்கும், கதை நடிக்க பிடிக்கும். சில பேர் வந்து பேச்சு பேர் ஓவிய போட்டியில் நல்லா வரைவாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் உண்டு மாணவர்களே. இப்போ இந்த பாடத்திலிருந்து நீங்களே என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய திறமைகள், நமக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்களாகவே ஒரு சீட்டில் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? எழுதி பார்த்து உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பாடத்தில் உள்ள சொற்களை நம்ம படிப்போம். புதிர் கதைகள், படக்கதைகள், நண்பர்கள், உருவங்கள், வண்ணப்பூக்கள், மேகங்கள், அடுத்தது பாருங்கள் ஆர்வம், நட்சத்திரங்கள், இனிப்பு பண்டம், பூச்செடிகள், திரைப்படம். ஓகே மாணவர்களே, இந்த மாதிரி சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு நடத்தின அந்த பாடத்தில் உள்ள இந்த சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே மாணவர்களே, இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாடத்தை நான் அனுப்புகிறேன். அதை நீங்களும் அந்த ஒவ்வொருத்தருடைய ஆதி, ஜெரின், தமிழினி என்னென்ன பிடிக்கும் என்னென்ன செஞ்சுருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி உள்ள குணாதிசயங்களை நீங்களே எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மாணவர்களே.